Hi friends, Kishore Pakadanthu Krishna. So in the video padivilla namba group 4 batch kaana schedule 6 syllabus da namba vandu paakaporam. In the schedule 6 la enna enna gk topic kuduthirukom, so edukaga and topic la kuduthirukom plus vandu paathra neenga enna enna general tamil padikkanum, general english enna padikkanum, so full detail la indha video padila solren. Idha paathittu neenga padichinga da ungalku oru overview kadaikum seringla. Edukaga indha paadam kuduthirukengadhu first therinjikkanum eppadi complete pannum abingiradhu na solliren seringla. So இதல பாருங்க ஆல்ரெடி ஷெட்யூல் 5 வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் டெஸ்ட் क्वेश्चन பேப்பர் நம்ம கொடுத்துறோம் அது ஜெனரல் தமிழும் கொடுத்துட்டோம் அதே மாதிரி ஜிகே क्वेश्चंस நம்ம கொடுத்துட்டோம் சரிங்களா சோ இப்போ இந்த ஷெட்யூல் 6 ல உங்களுக்கு டோட்டலா வந்து 4 ஜிகே டாபிக் நான் கொடுத்துர்க்கேன் ஓகேவா போன தடவை 5 ஜிகே டாபிக் நம்ம கொடுத்துறோம் இதல வந்து 4 கொடுத்துர்க்கேன் ஏனா இந்த 4 மே கொஞ்சம் பெரிய பாடம் பிளஸ் வந்து பார்த்தா 12th ல இருந்து எடுத்துர்க்கேன் ஓகேவா சோ இந்த 12th ல வந்து பாருங்க 12th பாலிட்டில கிட்டத்தட்ட 3 பாடம் இதல வந்து கொடுத்துர்க்கேன் ஓகேவா எத்தனை பாடம் 3 பாடம் 12th பாலிட்டில இருந்து சரிங்களா சோ இந்தியாவில் நிர்வாக அமைப்பு தேச கட்டமைப்பினுடைய சவால்கள் திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் ஓகேவா சோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தனா உங்களுக்கு அதாவது நீதித்துறை அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தனா உங்களுக்கு சட்டமன்றம் அந்த ஒரு சில பாடங்கள்லாம் இருக்கும் பட் அதெல்லாம் வந்து நீங்க 10th பாலிட்டி நீங்க படிச்சிங்க பாத்தீங்களா அதுலயே ஓரளவு நீங்க படிச்சிருப்பீங்க ஓகேவா சோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தனா புதுசா இருக்க கூடியது படிச்சிட்டு அகைன் அத படிச்சினா கொஞ்சம் ஈஸியா போய்டும் அகைன் வந்து அகைன் நீங்க குடியரசு தலைவர் பிரதமர் அவங்கள பத்தியே படிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி ஆயிடும் ஓகேவா அப்ப இந்த மூணு டாபிக்கும் இதுவரைக்கும் நீங்க பாலிட்டில படிக்காத கண்டென்ட் இருக்கும் ஓகேவா அப்படி இருக்கும்போது நாமளும் நடத்தி போறதுக்கு வீடியோ கொடுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஏனா மேக்ஸிமம் இனிமேல உங்களுக்கு போர்டு வீடியோ வந்து நான் கொடுப்பேன் ஓகேவா அப்படிங்கும்போது இந்த மாதிரி நடத்தாத டாபிக் கொடுத்தோம்னா உங்களுக்கும் வந்து பார்த்தா புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓரளவு எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம் மத்திய அரசா ஓகே 10th ல கவர் பண்ணிட்டோம் மாநில அரசா 10th ல ஓரளவு நீங்க ஃபுல் டீடைலா நீங்க படிச்சிருப்பீங்க அப்ப 12th ல வந்து உங்களுக்கு நான் கொடுக்கறப்ப ஈஸியா போய்டும் பின்னாடி கொடுக்கறப்ப ஈஸியா போய்டும் அதனால தான் என்ன பண்ணிருக்கேனா இந்த மூணு டாபிக் நான் சாய்ஸ் பண்ணிருக்கேன் மீதி இருக்கக்கூடிய சட்டமன்றம் நீதித்துறை அதெல்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த ஸ்கெடியூல் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன பண்றானோ கொடுக்கறேன் ஓகே அடுத்த ஸ்கெடியூல்ல ரெண்டு ஸ்கெடியூல் தள்ளி உங்களுக்கு வரும் சரிங்களா சரி ஓகே இந்த மூணு டாபிக் இந்தியாவில் நிர்வாக அமைப்பு தேச கட்டமைப்பின் சவால்கள் திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் இந்தியாவில் நிர்வாக அமைப்புல வந்து பார்த்தா மொத்தம் நம்ம இந்தியால வந்து பார்த்தா என்னென்ன வாரியங்கள் இருக்கு டிபார்ட்மெண்ட் என்னென்ன இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தா பணியாளர்கள் ஓகேவா சோ ஆணையம் என்னென்ன இருக்குது அதுல ஐஏஎஸ் இருக்கு ஐபிஎஸ் இருக்கு அதுக்கு அப்புறம் பணியாளர் தேர்வாணையம் இருக்கு சோ நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தா இந்த இதுக்குள்ள வரும் அட்மினிஸ்ட்ரேட்டர் அளவுக்கு வந்து பார்த்தா இந்தியால எப்படி இருக்குங்கற ஓவரியும் நம்ம இதல தான் படிப்போம் அடுத்து வந்து பார்த்தா தேச கட்டமைப்பினுடைய சவால்கள் ஓகேவா சோ இது வந்து பார்த்தா முழுக்க முழுக்க வந்து இந்த ஒரு மாநிலங்கள்லாம் எப்படி பிரிச்சாங்க அப்படிங்கறத பார்த்தா டீடைல் ஃபுல்லா இதல இருக்கும் புரியுங்களா மொழிவாரி மாநிலங்கள் அடிப்படையில் வந்து பார்த்தா மாநிலங்கள் எப்படி பிரிச்சாங்க தமிழ்நாடு எப்படி உருவாச்சு ஆந்திரா எப்படி உருவாச்சு அதுக்கு என்னென்ன ஆணையங்கள் அமைச்சாங்க என்ன குழு அமைச்சாங்க தலைவர் யாரு எந்த வருஷம் ஃபுல் டீடைல் வந்து பார்த்தா இதல கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் அடுத்து வந்து பார்த்தா உங்களுக்கு திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா பிளானிங் கமிஷன் 5 ஆண்டு திட்டம் சோ திட்டங்கள் அது என்ன வருஷத்துல கொண்டு வந்தாங்க யார் யார் கொண்டு வந்தாங்க ஃபுல் டீடைல் இதல கொடுத்துருப்பாங்க திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் ஓகேவா ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சோ இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது சோ இந்த மூணுமே வந்து பார்த்தா உங்களுக்கு ஸ்கெடியூல் சிலபஸ்ல கொடுத்துருக்கேன் கடைசியா வந்து பார்த்தா 12th ஜுவாலஜில வந்து பார்த்தா மனித நலன் சாரி மனித நலன்கள் மற்றும் நோய்கள் இது வந்து பார்த்தா உங்களுக்கு 12th ஜுவாலஜில வந்து பார்த்தா உங்களுக்கு கவர் ஆகுது சோ இதோட PDF நான் கீழ கொடுத்துருக்கேன் ஓகேவா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு நான் PDF நான் கீழ கொடுத்துருக்கேன் அதுல டாபிக் வந்து பார்த்தா உங்களுக்கு பிராக்கெட்ல இங்கிலீஷ்ல மென்ஷன் பண்ணிருக்கேன் சோ அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல இது 12th ஜுவாலஜில வந்து பார்த்தா உங்களுக்கு கவர் ஆகுது லெசன் நம்பர் வந்து 7 இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா ஹியூமன் டிசீசஸ் இதுல வந்து என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா பாக்டீரியாவால என்னென்ன நோய்கள் உருவாகுது அதே மாதிரி வைரஸால என்னென்ன நோய்கள் உருவாகுது பாக்டீரியால வந்து பார்த்தா உங்களுக்கு காற்றின் மூலம் என்ன நோய் உருவாகுது நீர் மூலமா என்ன நோய் உருவாகுது சோ டிஃபரண்ட் கேட்டகரியில வந்து பார்த்தா பாக்ஸ் பாக்ஸா கொடுத்திருப்பாங்க ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் இதுல இருந்து கண்டிப்பா சயின்ஸ்ல வந்து பார்த்தா 1 or 2 क्वेश्चंस வந்து பார்த்தா உங்களுக்கு எப்பவுமே டிஎம்சில கேட்டுட்டே இருப்பாங்க சோ இந்த பாடமும் நீங்க வந்து படிக்கணும் இதுக்கு ரிலேட்டடா நாங்க என்ன பண்ணிரோம் வீடியோ பதிவு நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா சோ இந்த 4 பாடம் 12th ல இருந்து கொடுத்திருக்கனால தான் இந்த சிலபஸ்ல என்ன பண்ணிருக்கேன் நானு 5th பாடம் நான் உங்களுக்கு எதுவும் கொடுக்கல சரிங்களா அடுத்து ஜெனரல் தமிழ்ல வந்து பார்த்தா உங்களுக்கு 9th நியூ தமிழ் ஓகேவா சோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா எல்லா யூனிட்டும் நம்ம கவர் பண்ணிட்டோம் யூனிட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த மூணுமே வந்து பார்த்தா நம்ம கவர் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ண போறேன் 9th நியூ தமிழ் வந்து ஃபுல் யூனிட்டே வந்து டெஸ்ட் வைக்க போறேன் ஏன்னா ஃபுல்லா நீங்க ரெக்கவர் பண்ணணும்ல எல்லாமே ரீகால் பண்ணணும்ல அதனால என்ன பண்ணிருக்கேன் நான் ஃபுல் யூனிட் டெஸ்ட் வச்சிருக்கேன் சோ 9th ஃபுல்லா தரவா நீங்க என்ன பண்ணி போறீங்க படிக்க போறீங்க அடுத்து வந்து பார்த்தா இலக்கணம் இலக்கணம் என்ன பண்ண போறோம் பார்த்தா இந்த தடவை நான் டீச்சிங் வீடியோ கொடுக்க போறேன் ஓகேவா இலக்கணம் நான் டீச்சிங் வீடியோ கொடுக்க போறேன் சோ டீச்சிங் வீடியோனா இப்ப 9th ல கூடிய இலக்கணம் 10th ல கூடிய இலக்கணம் அப்படிங்கறது கொடுக்காம ஒரு ப்ரோசிஜரா
இப்போ இலக்கணம்னா எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, எழுத்து இலக்கணத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். எழுத்து இலக்கணத்துக்குள்ள என்னென்ன வரும் அந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன். ரெஃபரன்ஸுக்கு எதை யூஸ் பண்ண போகிறேன், ஸ்கூல் புக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். புது புக்கு பழைய புக்கு ரெண்டுமே ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா இலக்கணம் ஓவராலாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஓகேவா, ஒவ்வொரு புக்குக்குள்ளேயும் போய் நீங்கள் தனித்தனியாக படிக்கணும் அவசியம் கிடையாது. மேக்ஸ் மாதிரி தான் இலக்கணம், ஒரு ப்ரொசீஜராக படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ அந்த ப்ரொசீஜராக வந்து நிறைய பேர் கேட்டிங்க சார், நீங்கள் ஒரு ஆர்டர் நடத்தினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் தான் கொடுக்க போகிறேன், ஒரு ஆர்டராக கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இந்த வாரத்தில் என்ன டீச்சிங் வீடியோ கொடுக்குறனோ இலக்கண சம்பந்தமாக அது அப்படி டெஸ்ட். எத்தனை பாட்டுன்னு கூட நான் மென்ஷன் பண்ணல. ஓகே, அஞ்சு பாட்டும் இருக்கலாம், ஆறு பாட்டும் இருக்கலாம், மூணு பாட்டும் இருக்கலாம். பட் நான் என்ன ஆர்டர் நான் கொடுக்குறனோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷனில் செஷன் ஒன்னில் நம்ம ஃபைவ் பாட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்த அஞ்சு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் சிம்பிளிஃபிகேஷனில் இந்த வாரம் வரும். ஓகேல, ஸோ நடுவில் உங்களுக்கு அந்த இந்த லாஸ்ட் ஸ்கெடியூல் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் நான் கொடுத்துருக்க மாட்டேன். அதனால தான் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் நான் கொடுக்கல. ஓகேவா, இந்த வாரம் அப்படியே கண்டினியூ ஆகும், நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் நான் போன வாரம் வந்து ஸ்கெடியூல் ஃபைவ்ல எதுவுமே உங்களுக்கு டீச் பண்ணி நான் போட்டுருக்க மாட்டேன். ஓகேவா, அது எல்லாமே இந்த வாரம் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸும் சரி, திருக்குறளும் சரி, அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். திருக்குறள் இதில் இன்க்ளூட் பண்ணல, திருக்குறள் கடைசியாக கூட நீங்கள் படிச்சிக்கலாம், ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணி வச்சுங்க. பட் கரண்ட் அஃபேர்ஸ் நான் கொடுக்குறது அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. இந்த வாரத்தில் என்ன கொடுக்குறனோ கரண்ட் அஃபேர்ஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க, அது அப்படியே டெஸ்ட் இருக்கும். ஓகேவா, அதுக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு நான் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறப்ப நான் ஓவரலாக நான் கொடுத்துறேன். ஓகேவா, இந்த வாரம் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன நடத்துறனோ அதே மாதிரி இலக்கணம் என்ன நடத்துறனோ சிம்பிளிஃபிகேஷன் மேக்ஸ் என்ன நடத்துறனோ அது அப்படியே டெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, இந்த எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஒரு ஏழு பாட்டோ ஆறு பாட்டோ நான் போட்டிருப்பேன். ஓகேவா, அது அப்படியே கண்டினியூ ஆகும், எட்டு ஒம்பது பத்துங்க மாதிரி கண்டினியூ ஆகும். அதுலேருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிங்க, எட்டு ஒம்பதுலேருந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க, அது அப்படியே டெஸ்ட்டுக்கு இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இந்த எக்ஸாம் டேட் வந்து பார்த்தோன்னா பிப்ரவரி 14. ஓகேவா, பிப்ரவரி 14 சண்டே 8 மணிக்கு. ஓகேவா, ஸோ இன்றைக்கி என்ன கிழமை, வியாழக்கிழமை. ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடாக ஒரு 2 வீக்ஸ் இருக்குது. ஓகேங்களா, 2 வீக்ஸ் இல்லை, உங்களுக்கு ஒரு 12 நாள் 10 நாள் கிட்ட டைம் இருக்குது, 10 நாள் இருக்குது ஓவராலாம். அப்போ அந்த 10 நாளில் நீங்கள் வந்து பாருங்கள், 2 நாள் ஒரு பாடம் நீங்கள் எடுத்துட்டாலே நீங்கள் அழகாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிவிஷன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். 2 நாளைக்கு ஒரு பாடம் முடிக்கணும், அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க சரிங்களா. ஸோ எக்ஸாம் டேட்டு உங்களுக்கு பிப்ரவரி 14. இந்த தடவை வந்து எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் நான் கொடுக்க மாட்டேன். ஸோ இனிமேல் எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு சோம்பேறித்தனமாக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பிப்ரவரி 14 அன்னைக்கு நான் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க, எழுதாமல் போங்க, நான் இதை பற்றி ஒரி பண்ண போகிறது கிடையாது. பிப்ரவரி 14 நான் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவேன். அதுக்கு அடுத்த நாள் கூட நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சிடணும், 2 நாள் 3 நாள் இனிமேல் கிடையவே கிடையாது. அதுக்கு அடுத்த நாளே ஜிகே கொஸ்டின் பேப்பரும் தமிழ் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாம் சேர்ந்து 200 மார்க் நான் டெஸ்ட் வைக்க போகிறேன். டிஎன்பிசியில் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு, அதே ஃபார்மேட்டில் அப்படியே இருக்கும். ஓகேவா, 100 கொஸ்டின் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கும், அதுக்கப்புறம் ஜிகே இருக்கும்ல கொஸ்டின் பேப்பரில், அது அப்படி இருக்காது. ஃபஸ்ட்டு 100 கொஸ்டின் ஜிகே இருக்கும், அடுத்த 100 கொஸ்டின் தமிழ் இருக்கும், அப்படியே ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா. ஒரு 200 கொஸ்டினா நீங்கள் ஒரு புது ஓஎம்ஆர் சீட்டில் அப்படியே நீங்கள் எழுதுற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்க்ளூட் ஆகிடும், அந்த ஜிகேக்குள்ளே இன்க்ளூட் ஆகிடும். ஓகேவா, அப்போ ஜிகே 100 மார்க்கு, தமிழ் 100 மார்க், 200 மார்க் டெஸ்ட் எழுத போகிறீங்க. குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் தமிழை விட்டுட்டு நீங்கள் ஜிகே மட்டும் 100 மார்க் டெஸ்ட் எழுதிக்கலாம். புரியுதுங்களா, கரெக்டாக நான் சொல்கிறேன். பிப்ரவரி 14 அன்னைக்கு சண்டே 8 மணிக்கு கரெக்டாக கொஸ்டின்ஸ் அப்லோட் ஆகிடும். இந்த இடம் வந்து பார்த்தோன்னா தள்ளி போகிறது இனிமேல் உங்களுக்கு பண்ணவே முடியாது, ஏன்னா நாட்கள் போய்கிட்டே இருக்குது. அந்த டேட்டில் எல்லாரும் என்ன பண்ணணும், நீங்கள் டெஸ்ட்டுக்கு தயாராகிடணும், அடுத்த நாள் கூட டெஸ்ட்டு முடிச்சிடணும். அதுக்கு அடுத்த நாள் அடுத்த ஸ்கெடியூல் போட ஆரம்பிச்சிருவேன். புரியுதுங்களா, ஏன்னா போதுமான டைம் நான் இங்கேயே கொடுத்துட்டேன். ஓகேவா, நான் ஏன்னா நான் உங்களுக்கு வந்து 14ஆம் தேதினா ஒரு 10ஆம் தேதி கொடுத்துட்டு ஒரு 4 நாள் தள்ளி போட்டால் பிரச்சனை இல்லை, போதுமான டைம் நான் இதிலேயே கொடுத்துட்டதுனால நான் தள்ளி தள்ளி போட முடியாது. நீங்கள் அதுக்குள்ளே முடிச்சாகணும், ஏன்னா உங்களுக்கு பக்காவாக போர்டு வீடியோ டீச்சிங் நான் கொடுத்துருவேன். டீச்சிங் வீடியோ கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன், சைட் பை சைடு உங்களுக்கு ஓவர்வியூவோ இல்லை அதில் கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவாக கொடுத்துருவோம். ஆனால் இந்த லைன் பை லைன் சேனலில் கொடுக்கறது மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், ஆனால் அதுக்கு நம்பி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, படிக்காமல் விட்டுறாதீங்க. நிறைய பேர் அதான் பண்ணுறீங்க, லைன் பை லைன் சேனலில் கொடுத்தா தான் படிப்பேன் அப்படின்ட்டு இருக்கீங்க, அப்படி இருக்காதிங்க. லைன் பை லைன் சேனலில் கொடுக்கறது ஒரு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுங்கள், அதையே பாயிண்ட்ஸாக எழுதி நீங்கள் நோட் பண்ணாதீங்க. புக்குக்குள்ளேயும் ஓரளவு நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு நான் லைன் பை லைன் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ஏதாவது மிஸ் ஆனால் மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை ஒரு கொஸ்டின் ஆன்சராக எப்படி இருக்கும், அந்த கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குங்க மாதிரி நீங்கள் ரெஃபரன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டோரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணிடுங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் ஸ்கெடியூல் 6 உண்டான ஓவரால் சிலபஸ். கீழே PDF லிங்க் நான் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் நான் கொடுத்துருக்கேன், சாரி PDF லிங்க் நான் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதுக்கான லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பப்போ அப்படிங்கிறத ஒன்று டீட்டெயில் வந்து நாளைக்கு நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, 2 நாளைக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும். இப்போ 2 நாள் இது முடிப்பீங்களா, நாளை மறுநாள் முடிப்பீங்களா, அப்போ நாளை மறுநாளுக்கு இந்த லைவ் டெஸ்ட் இருக்கும்.
இதோட லைவ் டெஸ்ட் அடுத்த நாள் ஒரு நாள் கழிச்சு இந்த லைவ் டெஸ்ட் இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த லைவ் டெஸ்ட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிளே தேவையில்லை, நீங்கள் முடிக்கும்போது ஒரு லைவ் டெஸ்ட் இன்னைக்கு காலையில் இன்ஃபார்ம் பண்ணால் நைட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் சிலபஸ், ஸோ பக்காவாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே PDFல வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வந்து டாபிக் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த டாபிக் என் வாயில் நுழையில. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வந்து மேடம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க வீடியோவை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ லாஸ்ட் ஸ்கெடியூலில் ஸ்கெடியூல் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு டாபிக் தான் கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு டாப்பிக்லேருந்து 100 கொஸ்டின் எடுக்க முடியாது. அதனால் ரெண்டு ஸ்கெடியூலுக்கு சேர்த்து மேடம் என்ன பண்ணுவாங்க 100 மார்க் டெஸ்ட் வைப்பாங்க ஓகேவா. ஸோ அது தனியாக வந்து மேடம் சொல்லுவாங்க. ஸோ இருந்தாலும் இந்த வாரத்துக்கு என்ன டாப்பிக்ங்கிறது நான் PDF லிங்க்ல நான் கொடுத்துருக்கேன், ஸோ அதை பார்த்து இங்கிலீஷ் மீடியம் நோட் பண்ணி வச்சுங்க. போன வார ஸ்கெடியூல் ஓகேவா, அதுவும் வாய்ஸ் அது ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது இந்த வார ஸ்கெடியூல். இந்த ரெண்டு டாபிக் சேர்ந்து 100 மார்க் என்ன இருக்கும் ஸ்கெடியூல் சிக்ஸில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதே 200 மார்க் ஓகேவா, ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் தமிழ் எழுதுவீங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதுவீங்க ஓகேவா. ஸோ இவ்வளோ தான், வேறு ஏதாவது ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நான் மிஸ் பண்ணியிருந்தால் நான் வீடியோவை நான் கொடுக்குறேன். ஸோ நல்லபடியாக படிங்க, உங்களுக்காக தான் கொஸ்டின்ஸ் நீங்கள் இன்றைக்கி 80 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். கொஸ்டின்ஸ் பார்த்து பார்த்து தான் நம்ம எடுத்துருக்கோம், ஒரு நாளில் எடுத்த கொஸ்டின்ஸ் மட்டும் கிடையாது, அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் உட்காந்து என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதை அட்டன் பண்ண சின்சியராக படித்து அட்டன் பண்ணுறவங்களுக்கு கொஸ்டினோட ஒர்த்து நல்லாவே தெரியும். நீங்கள் பார்த்தா ஒரு 80 கொஸ்டின் சாதாரணமாக சொல்லலாம், பட் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஓகேவா. அப்படி பாயிண்ட்ஸ் பார்த்து பார்த்து ஒரு கொஸ்டின் செட் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். ஸோ இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல ஓகேவா. சாதாரணமாக பார்த்தா ஒரு PDF ஒரு 80 கொஸ்டின் அவ்வளோதான், பட் அதில் இருக்கக்கூடிய உழைப்பு வந்து சின்சியராக படித்து எழுதுறவங்களுக்கு இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா. அதே மாதிரி எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பேட்சுக்கு இருக்குது, பேட்ச் ஒர்க்கும் எங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பண்ணிக்கிட்டே படிச்சுட்டு வாங்க. எல்லா இடத்துலையுமே கிருஷ்ணன் சாரை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. சிலபஸை கொடுத்துட்டேன், என்ன டாபிக் கொடுத்துட்டேன், PDF மெட்டீரியல் இன்றைக்கி நான் மதியம் வந்து என்ன பண்ணிடுவேன், ஒரு ஈவினிங் 5 மணிக்கு மேலே PDF நான் கொடுத்துருவேன். ஸோ ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிடுங்க சரிங்களா. நான் இல்லைனாலும் திடீர்னு ஒரு வாரம் இல்லைனாலும் கூட டாபிக் கொடுத்துருக்காங்க படிச்சிடணும் அந்த டேட்டில் எக்ஸாம் ஓகேவா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோர் பக்கடம் உங்கள் கிருஷ்ணன், தேங்க்யூ.